ஹாய் கைஸ், ஐ எம் சஞ்சய் ஃப்ரம் அமேசிங் ஜங்கிள்ஸ். சாரி கைஸ், இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடாமல் விட்டதுக்கு. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூஸாக நான் வீடியோ போட பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கழுகுகளை பற்றின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்மளோட 1வது சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஈகிள் பற்றி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கழுகுகளை பற்றின 10 உண்மைகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு கழுகுனா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கழுகு அப்படிங்கிறது ஒரு பறவையினம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் பல வகையான கழுகு இனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் 60 வகையான கழுகு இனங்கள் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கழுகு இனங்கள்லேயே பெரும்பாலானவை பார்த்திங்கன்னா, யுரேஷியா மற்றும் ஆப்ரிக்காவில் தான் காணப்படுது. நம்ம வந்து நம்ம ஊர்லலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா, இது பெருமாள் கழுகு வந்துருச்சு, அங்கே பாடுற வானத்தில் பறந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த கழுத்துலலாம் கூட கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குமே. ஸோ அந்த கழுகோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிராமினி கைட்டாம். ஸோ எத்தனை பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கழுகுகள் அதோட தலையை 210 டிகிரி வரை திருப்ப முடியுமா. ஒரு முழு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மொத்தம் 360 டிகிரி. அப்போ அதில் 210 டிகிரி திருப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு அந்த கழுகுகளால் அதோட தலையை திருப்ப முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்படி கழுகுகளால் மட்டும் இதை முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, கழுகுகளுக்கு மொத்தம் 14 முதுகெலும்புகள் இருக்குது. ஸோ இந்த 14 முதுகெலும்புகளோட உதவியால் தான் இந்த கழுகுகளால் இந்த அளவுக்கு அதோட தலையை திருப்ப முடியுது. அப்படியே மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு வெறும் 7 முதுகெலும்புகள் தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளால அந்த அளவுக்கு கழுத்தை திருப்ப முடியல. நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற பறவைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆண் பறவை வந்து பெண் பறவை விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த குட்டியை வளர்க்கறதுக்கான பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க பெண் பறவைகிட்ட தான் இருக்கும். ஆனால் இந்த கழுகுகள் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆண் பெண் இரு பறவைகளுமே பார்த்தீங்கன்னா அதோட குட்டிங்களை வளர்க்கறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். பெண் பறவை அதோட முட்டையை அடகாக்கும், ஆண் பறவை வந்து அந்த குஞ்சுகளுக்கும் அதோட பெண் பறவைக்கும் தேவையான இறையை கொண்டு வந்து ரெண்டு பேத்துக்கும் ஊட்டிவிடும். கேட்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஆண் பெண் இரு பறவைகளும் அதோட வாழ்நாள் முழுவதும் ஒட்டுக்காகவே தான் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு பறவைகளில் ஏதாவது ஒரு பறவை இறந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பறவை இன்னொரு துணையை தேடி போகும். அது வரைக்கும் இந்த ரெண்டு பறவைகளும் அதோட வாழ்நாள் முழுவதும் ஒரு லவ்வர்ஸாக ஒன்றா சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கு. கேட்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பால்டு ஈகிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு வகையான கழுகினம் இருக்குது. இந்த கழுகுகள் பார்த்திங்கன்னா, பறக்கும் போது சமநிலையில் இருக்க முழுக்க முழுக்க அதோட இறகுகளை தான் நம்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் எப்பட்றா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா எல்லா பறவைகளும் பறக்கிறதுக்கு அதோட இறக்கைகளை தானே நம்பியிருக்கு. ஸோ இந்த கழுகு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கழுகு பார்த்திங்கன்னா, இப்போ பறந்துட்டு இருக்கும் போது அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற இறக்கையிலேருந்து ஒரு இறகை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, இந்த கழுகு என்ன பண்ணுமா, அதோட ரைட் சைடில் இருக்கிற இழந்த இறகுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற இறகையும் இந்த கழுகு பிச்சு போட்டுருமா. ஸோ அப்போனா தான் பறக்கும் போது ஒரு பேலன்ஸ்டாக பறக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இந்த கழுகுகள் பண்ணிகிட்டு இருக்குங்க. நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கழுகுகள் எப்படி அதோட இறையை வேட்டையாடி சாப்பிடுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கழுகுகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வானத்தில் தானே பறந்துட்டு இருக்கும். அப்படி வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இறையை பார்த்துச்சுன்னா இந்த கழுகுகள் என்ன பண்ணுமா, தன்னோட உடம்பை சூரியனுக்கு நேராக வச்சுக்கிட்டு அந்த இறையை பிடிக்கிறதுக்கு போகுமா. ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் அந்த இறை வானத்தில் பார்த்துச்சு அப்படின்னா அதுக்கு அது கழுகு வர்றது தெரியாது, அதுக்கு பதிலாக சூரியனோட ஒளி தான் தெரியும், கண்ணை கூசும் கீழே குமிச்சிக்கும். ஸோ இந்தளவுக்கு ரொம்பவே ஒரு புத்திசலித்தனமான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் இந்த கழுகுகள் அதோட இறையை பிடிச்சி சாப்பிடுது. நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்ம ஊர்லலாம் ஒரு கூட்டு இருக்குது. அது என்னென்னா, தாய் கழுகு வந்து எப்போவுமே அதோட குஞ்சு கழுகை பறக்க சொல்லி கொடுக்கும்போது கூட்டிலேருந்து தள்ளி விட்டுரும். ஸோ அப்படிங்கும் போது அந்த குஞ்சு கழுகு ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போய், ஸோ அதுக்கு பதிலாக அந்த தாய் கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குஞ்சுகளுக்கு உணவளிக்கிறத தாமதப்படுத்துமா. ஸோ அப்படி உணவளிக்கிறத தாமதப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, குஞ்சுகளுக்கு வந்து ரொம்பவே பசி எடுக்கும்ல, அம்மாவும் உணவு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காகவே கூட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த குஞ்சு கழுகுகள் உணவுக்காக பறக்க ஆரம்பிச்சிருமோ. ஸோ இந்த மாதிரி தான் அந்த தாய் கழுகு பண்ணுமே ஒழிய எக்காரணத்துக்கு கொண்டோ அந்த குஞ்சு கழுகு கூட்டிலேருந்து தள்ளி விடாது. ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5 என்ன அப்படின்னா, கோல்டன் ஈகிள் அப்படின்ட்டு ஒரு வகையான கழுகு இனம் இருக்குது. இந்த கழுகுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிற கழுகு இனங்கள்லேயே இந்த கழுகு தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பறக்குமா. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்படின்னா, 322 கிலோமீட்டர் பர் அவர். நினச்சி பாருங்கள், 322 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னா எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்தளவுக்கு வேகமாக வந்து ஒரு இறையை பிடிச்சிச்சு அப்படின்னா, அந்த இறையோட நிலைமை என்னாகும் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். வாவ். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இருக்கிற பறவை இனங்களையே கழுகு தான் ரொம்பவே உயரமாக பறக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் கூட ஒரு பழமொழி இருக்குது, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி எந்த அளவுக்கு உயரமாக இந்த பறவையால் பறக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கழுகால்
10,000 அடி முதல் 15,000 அடி உயர வரைக்கும் பறக்க முடியுமா? ஸோ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், உலகத்திலேயே இருக்கிற உயரமான பில்டிங் என்னது? பூஜ் கலிஃபா. ஸோ இந்த பூஜ் கலிஃபாவோட உயரமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2,720 அடி தான். ஸோ அப்போ 10,000-15,000 அடி உயரம் அப்படின்னா எந்த அளவுக்கு உயரம் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கூட இந்த வார்த்தையை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம், கழுகு பார்வடா அவனுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு கழுகுகள் ரொம்பவே கூர்மையான ஒரு பார்வைத்திறனை கொண்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, மனிதர்களோட 8 மடங்கு அந்த கழுகுகளோட பார்வைத்திறன் ரொம்பவே வலிமையானதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கழுகால் அது இருக்கிற இடத்துலேருந்து 3.2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இரையை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சி சாப்பிட முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு அந்த கழுகோட பார்வைத்திறன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கழுகுகள் ரொம்பவே வலிமையான ஒரு அழகை கொண்டிருக்குன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே கடினமான ஒரு தோலாக இருந்தாலும் அந்த கழுகால் ஈஸியாக அந்த தோலை கிழித்து சாப்பிட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இருக்கிறதுலே யானையோட தோல் ரொம்பவே ரஃப்பாக கடினமாக இருக்கும். ஸோ அந்த யானையோட தோலை கூட இந்த கழுகால் எளிதில் கிழித்து உள்ளே இருக்கிற உணவு எடுத்து சாப்பிட முடியுமா? ஸோ அந்தளவுக்கு அதோட அழகு ரொம்பவே வலிமையானது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கழுகுகளோட புடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் உடும்பு புடிடா அப்படின்பாங்க, நம்ம இப்போ கழுகு புடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கழுகுகள் வந்து பொதுவாக 10 மடங்கு மனிதர்களை விட ரொம்பவே வலிமையாக இருக்குது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு புடியை கொண்டு இருக்குது. இந்த ஒரு அபாரமான ஒரு திறனை கொண்டு தான் இந்த கழுகு அதோட இறை எந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஈஸியாக அதை பிடிச்சி வானத்தில் தூக்கிட்டு போகுது. இவ்வளோ நேரம் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்காக அடிஷ்னலாக 2 பாயிண்ட் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. நம்பர் 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் 100,000 அதிகமான கழுகுகளை இந்த மனிதர்கள் வலுக்கட்டாயமாக கொன்னாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் பால்ட் ஈகிள்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு கழுகினம் வந்து சால்மன் மீன்பிடி தொழிலுக்கு ரொம்பவே அச்சுறுத்தலாக இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக 100,000 அதிகமான கழுகுகளை இந்த மனிதர்கள் கொன்னாங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே இந்த கழுகுகள் அந்த மீன்பிடி தொழிலுக்கு பாதிப்பாக இருந்திருக்கவே இருந்திருக்காது. இந்த மனிதர்கள் தான் பேராசையின் காரணமாக அந்த கழுகுகளை கொன்றிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அது ஒரு இயற்கை வந்து எப்படி ஒரு இயற்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்க முடியும், நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்பர் 12 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தளவுக்கு பல திறமைகள் வாய்ந்த ரொம்பவே உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது, ரொம்பவே கூர்மையான ஒரு பார்வை திறனை கொண்டு இருக்குது, ரொம்பவே ஒரு வலிமையான ஒரு புடியை கொண்டு இருக்குது, இந்தளவுக்கு பல திறமைகளை உள்ளடக்கிய இந்த கழுகுகள் வந்து எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் உயிர் வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கழுகால் அதிகபட்சம் 35 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில் உயிர் வாழ முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச கழுகுகளை பற்றினா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 உண்மைகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு விலங்குகிட்ட இருக்கிற தனி திறமைகளை பற்றி தெரிஞ்சுக்கவும், சுற்றுலாத்தலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கவும், ஒரு விலங்குகிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கவும் தொடர்ந்து நம்ம அமேசிங் ஜங்கிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மரம் வளர்ப்போம் உயிர் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் சஞ்சய்.